ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புது கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம். நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் வந்து அது ஒரு பேசிக் லேப்டாப், ஒரு i3 ப்ராசஸரோட. நான் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தப்போ ஹோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக வாங்கின லேப்டாப். ஸோ அது வந்து கடுமையான உழைப்பு, ஒர்க் ஹார்ஸ். அது நம்ம வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு அடோ ப்ரீமியர் ப்ரோனா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அது தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ ரீஸ்டார்ட் பண்ணால் பீப் சவுண்டெல்லாம் வருது அந்த மதர் போர்டிலேருந்து. ஸோ டைம் டு பை நியூ கம்ப்யூட்டர். ஸோ வாங்குறது வாங்குகிறோம், நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு பில்ட் கம்ப்யூட்டர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பயோஸ் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் ஹோப்ஸ் சிக்னல் பக்கத்தில் இருக்கிற பயோஸ், அங்கே போய் ஒரு கான்ஃபிகரேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன் அந்த கான்ஃபிகரேஷன். அரவுண்ட் 70,000 கிட்ட வருது பட்ஜெட். ஸோ அதை போட்டு கொடுத்தா அடுத்த ஒரு 6-7 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எந்த ரிக்குயர்மெண்ட்டும் தேவைப்படாது கம்ப்யூட்டர் விஷயத்தில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த விளாக் ஜாயின் பண்ணுங்கள். இது நம்ம பயோஸ்லேயும் போய் அவங்க இந்த பில்ட் பண்ணுறது அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பயோஸில் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு 70,500 ருபீஸ் ரவுண்டாக. இப்போ அசம்பிளி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அதை வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணலாம். ரோஹனுக்கு தான் அது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம சிஸ்டம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 hour அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே பயோஸில். ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ரோஹனுக்கு இப்போ ஃபைனலி வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இனி அவனோட எடிட்டிங் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நம்புவோம். ஆல் தி பெஸ்ட் ரோஹன், சூப்பர் எடிட் பண்ண. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டெல் லேப்டாப்பில் தான் வந்து நாங்கள் எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருந்தோம். வெறும் i3 ப்ராசஸர் தான், ஒரு பேசிக் லேப்டாப்பு, ஆனால் ஒர்க் ஹார்ஸ், கடுமையாக உழைச்சிருக்கு. ஸோ என்னென்னா ரொம்ப ரெண்டரிங் டைமில் ரொம்ப அதிகமாகும், அடிக்கடி ஹேங் ஆகிக்கும். ஸோ ரோஹன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரோட ஒரு நல்ல பெரிய கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம் இப்போது இந்த CPU. ஸோ இதோட ப்ரைஸிங்கெல்லாம் நான் முதலே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது என்னென்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு அடோ ப்ரீமியர் ப்ரோ இந்த கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற டைமை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு. இது வந்து i3, அது வந்து Ryzen 7 ப்ராசஸர். ஸோ ரெண்டுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன். சரி ரிஷி, ரெடி 1, 2, 3 சொல்லுவேன். அப்போ நீ வந்து இதை கிளிக் பண்ண, நான் இதில் கிளிக் பண்ணுறேன். ஓகே ரெடி, 1, 2, 3.
ரைசன் செவனில் ஓப்பனே ஆயிடுச்சு, கரெக்ட், ஓப்பனே ஆயிடுச்சு. இதில் இனி இனிஷியேட்டே ஆகலை, இப்போ தான் அந்த பஃபர் சிம்பல் வருது. ஸோ என்ன ஸ்பீடு பாருங்கள் ரைசன் செவன், ஓப்பன் ஆகி ரெடி ஃபார் ஒர்க் இப்போ தான் பாருங்கள். கம்பேட்டபிலிட்டி ரிப்போர்ட் அம்மா. ஸோ இது ஓப்பன் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது i3 ப்ராசஸரில். இது வந்து 4GB மெமரி லேப்டாப்பு, இது வந்து 16GB மெமரி. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது யாராவது வந்து பட்டிங் யூடியூபர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படி சொன்ன முடியலாம் கேட்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரைசன் செவன் வித் 16GB ரேம் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன ஒடிலாம் கேட்கும் கம்ப்யூட்டர். இன்னும் ஓப்பன் ஆகலை பாருங்கள். ரோஹன் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் இது ஓப்பன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். ரெண்டாவது, இப்போ இந்த i3 ப்ராசஸரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால் ஹேங் ஆயிரும், ஹேங் ஆகி எல்லாம் நின்று போயிடும், அப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்பா இவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு, நியர்லி 1 மினிட் ஆயிடுச்சு இல்லையா, 60 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகிருக்கும்ல ஓப்பன் ஆகிறதுக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெண்டரிங் டைம் பார்த்தீங்கன்னா இது 5 மினிட்ஸ் தான், ரைசன் செவன் அந்த இதில் 5 மினிட்ஸில் வந்து ஒரு 13 மினிட் வீடியோ, இந்த ரவி அண்ணன் கடை வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கரெக்டாக 5 மினிட்ஸில் ரெண்டர் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து எப்படியும் 3 to 4 ஹவர்ஸ் ஆகிட்டு இருந்தது இல்லை, 3 to 4 ஹவர்ஸ் ஆகிட்டு இருந்தது ரெண்டர் ஆகிறதுக்கு. இந்த கம்ப்யூட்டர் கேமிங்க்கும் சூப்பராக இருக்கும். என்ன கேம்ஸ் எல்லாம் அதில் விளையாண்டா நல்லா இருக்கும் ருஷி? நிறைய கேம்ஸ் விளையாடலாம், நல்லா இருக்கும். நிறைய கேம்ஸ்னு எனக்கும் தெரியும், என்ன பேர் சொல்லு? பேர் GTA 5 இருக்கு, அது நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா AMD ரைசன் 7 யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இன்டெல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் i7 கூட போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது AMD ரைசன் 7 சோஃபார். நான் இனி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதேமாதிரி இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் மூலமாக 4K மூவிஸ் பார்க்குற பழக்கம் இருக்கும் உங்கள் ஸ்மார்ட் டிவியில். இந்த i3 ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூஸ் பண்ணியிருப்பீங்க, 4K மூவிஸ் ப்ளே ஆகாது, அப்படி லேக் ஆகி ப்ளே ஆகும், வெறுத்துரும். இப்போது 4K மூவிஸ் வந்து ஸ்மூத்தாக பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸர் நல்ல ஹெவி மெமரி போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா தான் நல்லா ப்ளே ஆகும். ஸோ 4K மூவிஸ் அருமையாக ப்ளே ஆகுது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் செல்வா ட்ராவல்ஸ் ஃபார் ஃபுட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், ஃபுட் வீடியோஸ் எல்லாம், ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. நானும் அவரோட சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எபிசோட்ஸ் எல்லாம். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காரு, அவரே வந்து சொந்தமாக தயாரிக்கிற கொம்புச்சா அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க்னு சொல்லலாம் அது. ஸோ அதை பற்றி டீன்னு போட்டிருக்கு டீ. ஓ சரி சரி, நான் இனி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. இன்ஃபேக்ட் இந்த கொம்புச்சா பற்றி டீட்டெயில்டு வீடியோ அவரோட சேனலில் அவர் 2-3 வீடியோஸ் போட்டிருக்காரு, நீங்கள் அவர் சேனலில் போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போ அது வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு, இதை வந்து நம்ம அன்பேக் பண்ணி பார்க்கலாம். ரிஷி, நம்ம செல்வா சாருக்கு வந்து துருவன் ஒரு பையன் இருக்கான், நீ பார்த்துருப்ப வீடியோஸில் பார்த்துருக்கியா, அவனும் உன்ன மாதிரியே தான் நல்ல துரு துருன்னு பையன், உன்னை விட சின்ன பையன் அவன். வீடியோஸில் ரெண்டு பேர் வர்றப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஒரு வீட்டில் வீட்டுக்கு வாங்கி இன்வைட் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் வீட்டுக்கு வந்தார்னா சேர்ந்து ஒரு வீடியோ போடலாம். நீ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அவர் பெங்களூர்லேருந்து வந்து அவரே ஓப்பன் பண்ணிடுவார் ரெடி. ஸோ இதுதான் அந்த கொம்புச்சா, அப்படியே எடுத்து குடிக்கிறேன், 2 பேக் இருக்கா. ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மில்க் கஃபீர், கஃபீர்னு ஒரு ட்ரிங்க், அதுவும் அவரே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இது வந்து கோகோனட் கஃபீர். இப்போ இதுதான் வந்து அந்த கொம்புச்சாங்கிறது. ரிஷி இதை வந்து பாருங்க. செல்வா சார் என்ன சார் பண்ணீங்க பேக் பண்ணுறப்போ, ஓப்பனே பண்ண முடியல, ஓப்பன் முடியா ஐ. ஸோ இதுதான் அந்த கொம்புச்சாங்கிறது. ஸோ அந்த கொம்புச்சானா என்ன, இந்த கெஃபீர்னா என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் செல்வா ட்ராவல்ஸ் ஃபார் ஃபுட்டில் வந்து அவர் ஒரு இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி. ஸோ அது போய் பாருங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு, இதை தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ செல்வா சார் அண்ட் துருவன். நான் துருவன் நான் ரொம்ப பார்க்கணுன்னு நாங்கள் ஈகராக இருக்கோம், கண்டிப்பாக ஒரு நாள் துருவனை மீட் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு டைம்லி ஹெல்ப், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அங்கிள் இந்த கிஃப்ட்டுக்கு. தேங்க்ஸு, கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் துருவன். ஆ, அவங்கள கூட்டிட்டு வாங்க, மீட் பண்ணலாம். துருவன் சின்ன பையன் தான், அவனே சொல்லு. சார் அவனே ஹலோ சார். ஓகே செல்வா சார், தேங்க்யூ வெரி மச்.